कविता वेदांताचार्यो में संधत्ताम सदा हृदि अष्ट गुरु परंपराए महा वो आप स्वागत है मधुर श्लोकम से अच्छा दधिगणत्र तद्भूत अधिगणम इन अधिगणत्र முதல்ல என்ன ஞாபகம் ஒரு பிரம்மவித்யானிஷ்டன் ஒரு ஆசிரமத்தில் இருக்கான். அவன் யாருன்னாக்க ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, ஒரு வானப்பிரஸ்தன், ஒரு யதீஸ்வரன். இந்த மூணு பேரும் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த ஆசிரமத்தை ஏத்துக்கிறார். நான் என் ஜென்மம் முழுக்க நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருப்பேன், நான் சன்னியாசியாகவே இருப்பேன், நான் வனத்திலேயே வசிப்பேன், திரும்ப வனத்திலிருந்து வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அதுல இறங்குறா அந்த ஆசிரமத்தை. அப்படிப்பட்டவா சில உப்புப்பொடி சாப்பிடுற பரியந்தம் எவ்வளவுதான் இந்திரிய நிகிரகம் பண்ணாலும் கொஞ்சம் மனசு மாறலாம். அத மாதிரி ஏடாபுரமா ஏதாவது நடந்தா என்ன பண்றது? அவளுக்கு என்ன பேருனா பதித்தன்னு பேர் வந்துடுறது. வனத்துல இருந்து வந்தாலோ அல்லது யதீஸ்வரனா இருந்துட்டு அதை சொல்லிட்டு மாறிட்டாளோ, தவறான காரியங்கள் பண்ணிட்டாளோ, அல்லது சம்சார விஷயத்துல இறங்கிட்டாளோ, அது மாதிரி நைட்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டோ அவன் தவறு பண்ணிட்டான்னாக்கா இப்படி இவாளுக்கெல்லாம் என்ன பண்றது? பதித்தாள் இவாளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பூர்வபட்சி சொன்னா, ஏன் அவாவாளுடைய தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள் அல்லது சாமானிய தர்மங்கள், தப்பு பண்ணினாலும் சாமானிய தர்மங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை வச்சுட்டு இவன் சொல்லிட்டு பண்ணிட்டு போட்டமே பிரம்ம வித்திய. ஏன்னா ஒரு விதுரன் அதாவது அனாசிரமியா இருக்கான், அவனுக்கு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ ஜபம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், தானம் பண்ணலாம், பெருமாள் ஆராதனை பண்ணலாம், பெருமாளுக்கு இது பண்ணலாம், கீர்த்தனைகள், கோயில்ல கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னீங்களோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கேயும் இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷேபித்தான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. அவளுக்கெல்லாம் எவ்வளோ நாளானாலும் சரி அந்த தப்பு பண்ணது பண்ணினது தான், தப்பு பண்ணினது பண்ணினது தான். அதனால அவ வந்து திரும்பவும் உள்ள வரவே முடியாது, இந்த பிரம்ம வித்தியில பிரம்ம வித்தியை அதிகரிக்கவே முடியாது, பிரம்ம வித்தியில அவங்களுக்கு அதிகாரம் வராது அப்படின்னுட்டு பொதுவா போன ஸ்லோகத்துல சாய்ச்சார். இப்ப என்ன கேள்வி வருது? சாஸ்திரங்களே பிராயசித்தங்கள் எல்லாம் சொல்றது, பிராயசித்தம் சொல்றது, அந்த பிராயசித்த கணக்குல இவன் தப்பு பண்ணினாலும் பிராயசித்தத்தை பண்ணிட்டு யோகத்தை பண்ணட்டுமே பக்தி யோகத்தை, அதனால என்ன தப்பு? எவ்வளோ பாவம் பண்ணாலும் சரி அதுக்கு ஏதோ ஒரு பிராயசித்தனை கொல்லும், அந்த பிராயசித்தத்தை அனுட்டிச்சுட்டான்னாக்க இவனுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் வந்துடுமே, அது மாதிரி இருந்தா என்ன தப்பு? அதை ஒத்துக்கோங்களேன் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறதா திருப்பி. அத நம்ம பெரியவா ஒத்துக்கல, அது கிடையாது. ஏன்னா எவ்வளோ பிராயசித்தம் பண்ணாலும் சரி அவளுக்கு இந்த பிரம்ம வித்தியில அதிகாரமே வராது அப்படின்னு பதில் சொல்ல போறார். அத இங்க ஆரம்பிக்கிறார். அது எப்படி அப்படின்னாக்கா சில வாக்கியங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், பிராயஷ்சித்தான்யசேஷாணி தபக்கர்மாத்மகாணி வை
यानि तेषाम् अशेषाणां कृष्णानुस्मरणं परम् அப்படின்ட்டு எந்த கர்மாவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி, தபஸோ எதுவா இருந்தாலும் சரி, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, கிருஷ்ணனுடைய ஸ்மரணம் வந்துட்டா போதும். பகவானுடைய அனுஸ்மரணம் அது வந்துட்டாலே இவனுக்கு வந்துடும். அது இதுதான் உத்தம பிராயசித்தம். இந்த யோகம்தான் நம்ம மனச கிருஷ்ணனுடைய அனுஸ்மரணத்தை, ஸ்மரணம் அனுஸ்மரணம், ஸ்மரணம்னா நினைத்தல், அனுஸ்மரணம்னாக்க எப்பொழுதும் நினைத்தல், அந்த சிந்தனை வந்துட்டு போட்டமே அதுதான் உத்தம பிராயஸ்சித்தம். இது வந்து பராசரர் சொல்ற, வியாசருடைய திருத்தகப்பனார் பராசர மகரிஷி அந்த மகான் இவர் சொல்றேன். அதனால இது இருக்கட்டமே. அதே மாதிரி ஆபீடம் மௌலி ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பசியத புருஷோத்தமம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. பாதகான் யாசு நஷ்யந்தி கிம் புனஸ்தூப பாதகம் ஆபீட்டான் மௌலி பர்யந்தம். பெருமாளுடைய திருவடி இல்லை, திருவடிக்கு கீழே பீடம் இருக்கு பாருங்கோ, அதிலிருந்து ஆபாத சூ பெருமாளுடைய திருமுடி, திருமுடிக்கு கீழே பீடம், அதிலிருந்து ஆரம்பிச்சு பெருமாளனுடைய திருமுடி, திருமுடியிலிருந்து திருமுடி பரியந்தம் யார் சேவிச்சுட்டே இருக்கானோ, அதுவும் பகவானுடைய திருமேனிய சேவிச்சுட்டே இருக்கானோ அவனுக்கு பாதகானி ஆசு நஷ்யம். ஆசு ஆசு நக ரொம்ப சீக்கிரம், சீக்கிரமா நாசத்த அடைஞ்சிடும், சீக்கிரமா நாசத்த அடைஞ்சிடுமே. அது பாதகங்களே போயிடும்னாக்கா உபபாதகங்கள் ஏன் போகாது? அதனால இப்படிதான் இருக்கட்டுமே. அதை பண்ணினாலே அவளுக்கு போறும், அவளுக்கு யோகம் வந்துடும், பக்தி யோகத்தை அவ பண்ணலாம். அதுல அவளுக்கு அந்த பிராயசத்தை அனுப்பிச்சிடுறதுனால பக்தி யோகத்துல அதிகாரம் வந்துடும். அது கிடையாதுன்னு நீ சொல்லக்கூடாது. அதனால உபபாதக விஷயமோ மகாபாதக விஷயமோ இதுல பிரம்ம விஷயமான யோகம் அதுதான் பிராயசித்தம். பெருமாளை தியானிக்கிறது அல்லது பெருமாளை சேவிக்கிறது, ஏற்கனவே நான் யோடி சொல்லிருக்கோம் பாருங்கோ, நம்ம உபஸ்தானம் பண்ணச்சே ரெண்டு கையும் மேல தூக்கிண்டு பகவான் நமக்கு பிடிச்ச பெருமாள் அவருடைய தெய்வம் மங்கள விக்கிரகம் திருமேனி வந்து ஆகாசம் முழுக்க வியாபிச்சிருக்கிறதா நினைச்சுட்டு நம்ம தியானிச்சுட்டே உபஸ்தானம் பண்ணுவோம், காயத்ரி உபஸ்தானம். அப்படி பண்ணினோம்னாக்கா அத்தனை பாவம் போகுமே. பெரியவாள்லாம் அதெல்லாம் சொல்ற, அதனால தான் பிராயசித்தம் வந்துட்டு போட்டோமே. அது மாதிரி இன்னொன்று வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, அப்பிச்சே பாதகம் கிஞ்சித்து யோகி குறியாத் பிரமாதத யோகமே நிஷேவேத நாணயம் எத்தனம் சச்சா சமாச்சரே அப்படின்ட்டு இருக்கு. அதாவது அது அலம்பிடும் அலம்பிடும் உனக்கு வந்து அங்க சொல்றது, அது ஒத்த வந்து ஒத்த வந்து என்ன பண்றான்னாக்கா ஏதோ பிராமாதிகமாக பிராமாதிகமாக தோஷம் பண்றான், தப்பு பண்றான், பாதகம் பண்ணிடுறான், தெரியாம அஜ்ஞானமா புத்தி பூர்வகம் இல்லை அபுத்தி பூர்வகமாக பண்ணிடுறான். அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க யோகத்தையே பண்ணட்டும், பெருமாள் விஷயமான தியானத்தையே பண்ணட்டும். அப்படி தியானத்தை பண்ணினான்னாக்க அவனுக்கு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாமா அப்படின்னு இருக்கே தர்மசாஸ்திரம் சொல்றது, இந்த புராணங்கள்லாம் சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது. அது சொல்ற சமயத்துல இவன் பாதகத்தை மகாபாதகத்தை பண்ணினா கூட இவனுக்கு யோகம் உண்டு. என்ன யோகம்? பக்தி யோகம் அர்த்தம் அப்படின்னு புறப்பட்டு சொல்றான். இந்த மாதிரி யோகம் அவனுக்கு வருது, அதனால அது உண்டாச்சு. அதையே பண்ணட்டுமே.
இந்த மாதிரி வசனங்கள் மூணு தர்மசாஸ்திர வாக்கியங்களும் சொல்லி விட்டார். ஒன்னா இந்த இது சொன்னார், அது கிருஷ்ணானுஸ்மரணம், அது ஒண்ணு சாட்சியார். இன்னொன்னு ஒண்ணு என்ன சொன்ன, பெருமாளுடைய திருவேணியை சேவிக்கிறது, பார்க்கறது, சேவிக்கிறது. மூணாவது என்ன சொன்ன, பிராமாதிகமாக அபுத்திபூர்வமாக நமக்கு தெரியாம பண்ணிடுறோம். தெரியாம ஒருத்தன் பண்ணிட்டான்னாக்கா அந்த பாபத்துக்கெல்லாம் யோகமே பண்ணிட்டுமே, யோகத்தை பண்ணாலே போதும், வேற ஒரு எத்தனமும் பண்ண வேண்டாம், அதுவே போதும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி வசனங்களை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு ஆசிரமத்துல வந்துட்டான், நைஷ்டிக பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ அல்லது வானப்பிரஸ்தனோ, இங்கெல்லாம் நம்மளெல்லாம் காப்பாத்திட்டார், கிரகஸ்தால காப்பாத்திட்டா, கிரகஸ்தால தப்பு பண்ணாலும் இதெல்லாம் சகஜம், ஏன்னா ஒரு குடும்பம் இருக்குது, அதனால எதையோ பண்ணிட்டு போறான். இவாள் அவன் பண்ணக்கூடாது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டார். அதனால இந்த மூணு பேர் தப்பு பண்ணினாலும் அவளுக்கு யோகரூபமான பிராயச்சித்தம் இருக்கு. யோகமே பிராயச்சித்தம். யோகம்னா என்ன அர்த்தம், பரமாத்மாவோட சேர்றது, மனச தியானம் பண்றது, அது சொல்றதே. அதனால பிரம்ம வித்தியில இவாளுக்கு அதிகாரம் உண்டு. அதனால நீ வந்து மகாபாதகம், அதனால இப்ப வந்து ஒரு அந்த இவனா இருக்கிறவன் ஆசிரமத்தை ஏத்துண்டு அவன் கீழே விழுந்துட்டான்னாக்கா, தவறிட்டான்னாக்கா, தப்பு பண்ணிட்டான்னா கூட அவனுக்கு பிராயசத்தம் இருக்கு, அதனால பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்ட்டு புறபக்ஷம் அதை கண்டனம் பண்ற, அது கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு சாஸ்திரம் சொல்றது என்ன சொல்லிட்டு, இவெல்லாம் மகா பாதகாய், மகா பாதகிகள், மகா பாதகத்தை பண்ணியதா திருடுறது, குருபத்னி கிட்ட போறது, பிரம்மஹத்யா தோஷம் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி சரணாகதி நான் பின்னாடி சொல்ல போறேன் அடுத்த ஸ்லோகத்துல. இந்த மாதிரிலாம் பண்ணினாக்கா இவாளுக்கெல்லாம் பிராயசித்தனை கிடையாது. பிராயசித்தம் நபஷ்யாமி ஏறு சுத்தியேச ஆத்மா அப்படின்னு இருக்கு. அவர்களாம் பிராயசித்தமே நாங்க பாக்குற, ஒரு பிராயசித்தம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும், நமக்கு சுத்தியை கொடுக்கணும். ஆனா இங்கேயோ இவன் தன்னைத்தானே கொண்டுட்டவன், ஆத்மா தன்னைத்தானே வந்து அழிச்சு விட்டான், என இப்படி பாதகம் பண்ணிட்டான். ஒரு பக்கம் பெருமாள் சேவிச்சுட்டே இன்னொரு பக்கம் தப்பு பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி இது வரும். அதனால வண்ண மகா பாதகிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு இவெல்லாம் பகிஷ்கரணம் பண்ணிடணும், உள்ளேயே சேர்த்துக்க கூடாது. தர்மசாஸ்திரம் இதான் சொல்றது, இவ தப்பு பண்ணிட்டவா, தப்பு பண்ணிட்டதுனால இவளை நம்ம உள்ளேயே சேர்த்துக்க கூடாது, வெறும உள்ளேயே சேர்த்துக்க கூடாதுன்ற வர போய் யோகம் பண்ணுன்னு சொன்னா சரியா இருக்குமா, அது எப்படி சரியா இருக்கும். அதனால அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி சாஸ்திரம் சொன்னச்சு அந்த சாஸ்திரத்தை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றேன், அடுத்த ஸ்லோகத்திலையும் சாக்கி போறேன். சாஸ்திரமானது என்ன சொல்றது அது அப்படியே எடுத்துக்கணும், அதை மீறி நாம வந்து தவறாக இன்னைக்கு பேசவே கூடாது. தர்மசாஸ்திரம் இந்த மாதிரி ஒரு பத்தியம் சொல்லிட்டு போயிருக்கு, அப்படி சொல்ற சமயத்துல அதுக்கு விரோதமாக நாம பாட்டு கல்பிக்க கூடாது. கௌணகல்பத்துக்கு தப்பு சொல்லல, கௌணகல்பத்துக்கு தப்பு சொல்லல, ஆனால் முக்கிய கல்பத்துல தொடங்க கூடாது, முக்கிய கல்பத்தை மாத்தவே கூடாது.
ஒரு சின்ன உதாரணம் நடந்தது. அந்த காலத்துல ஒரு பெரிய சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவர். அவர் சிராதம் பண்ணார். சிராதம் பண்ணச்ச நிமித்திருந்த போக்தாக்கள் இருக்கா பாருங்கோ, அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா சாப்பிட்டவா வாந்தி எடுத்துட்டான். இப்ப சிராதம் கட்டுப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சுவாமி வந்து நான் பார்த்து பெரிய சுவாமி சிரிச்சு ஏற்கனவே சொல்றது தெரியாது. நான் பார்த்து பெரிய சுவாமி சிரிச்சு அடைய நான் என்ன பண்றது இது இந்த மாதிரி ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சுவாமி என்ன பண்ண, எனக்கு தர்மசாசனம் என்னடா தெரியும், என்கிட்ட வந்து கேட்கிறேன் ஐயா ஸ்ரீகிருஷ்ண பகவாச்சார் சுவாமின்னு பெரிய சுவாமிய சமீர்த்த சகாலத்தில் அந்த சுவாமி இருக்க அவர்கிட்ட கேட்டுக்கோ, அவரு தான் தர்மசாஸ்திரம். அந்த சுவாமியை போய் இவர் சேவிச்ச சேவிச்ச உடனே அவர் சேவிச்ச பார்த்த ரொம்ப கஷ்டப்படுறவர். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அன்னைக்கு முழுக்க உபவாசம் பண்ணணும், அடுத்த நாள் திருப்பி அத்தனை கரவதிகள் பட்சணங்கள் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி பண்ணி திருப்பி சுவாமிகளை எழுந்தவர்களை பண்ணி சாப்பிடும். அதுவும் இவருக்கு முடியாது, இந்த சுவாமிக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அவ்வளவு கஷ்டப்படுறேன், இன்னைக்கு ஒரு நாள் பண்ணதே பெரிய விஷயம். அதுல அவரால் இது பண்ணி போயிட்டேன், கெட்டு போயிட்டு இப்போ அதை திருப்பி பண்ணணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சுவாமி என்ன பண்ண, ஐயா ஐயாவா சுவாமி நார்மல் சுவாமி இல்லை காஞ்சிபுரத்துல தாத்தாச்சார் சுவாமி நினைச்சிருந்தாலே புண்ணியம். அரியன் மகான்களை பத்தி சொல்றதுன்னா அதுக்குதான், பெரிய மகான்களை நினைச்சுக்கோணும், கேட்டுக்கலாம், பேசலாம், அவளை பத்தி சொன்ன சொன்ன ஆனந்தமா இருக்கும். அந்த மகான் சாச்ச நாளைக்கு நீங்க போக சொந்துடும், கஷ்டமா இருந்தாலும் வந்துடும். நாளைக்கு ஏத்தாலும் என்ன பண்ற, சீத்தா மாடிட்டோம், சந்தியாவந்தம் எல்லாம் பண்ணிட்டோம், ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கூப்பிட்டு ஒரு நாலு நாள், அந்த காலத்துல நாலு நாள்ன்றது ஒரு நாள் முழுக்க சாப்பிடலாம், ஒரு ரெண்டு பேர் மூணு பேர், அதனால நாலு நாள் வச்சு அந்த ஸ்ரீவைஷ்ணவர் வச்சு சேவிச்சுக்கணும், வச்சு சேவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தலையை பண்ணி சாப்பிடணும். சரி சுவாமி பண்ணிட்டு விட்டேன். நாவல் பாவம் பெரிய சுவாமி கிட்ட சிஷ்யா என்ன கேட்டான், ஏன் தேவரில் இருந்து தர்மதாசனம் தெரியாதான்னு, எதுக்கோசனம் இந்த மாதிரி சாச்சு. அதுக்கு சுவாமி சாச்சேனா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன், தேங்காய் உடைச்ச மாதிரி நீ உபா சொல்ற, நாளை மூணு சுவாமியை வச்சுக்கோ தெரிய பண்ண நல்லா சாதம் பண்ணு சொல்லுவேன். அவனும் அசக்தன், அவனை போய் நான் இது மாதிரி சொல்லிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனா அந்த காஞ்சிபுரம் ஐயாவாச சுவாமியோ அதற்க சொல்லுவேன், லௌகிகமும் பேசுவேன், வைதிகமும் பேசுவேன், கவனமா சொன்னாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டகாலம் வந்துருச்சோம்னாக்க தப்பே இல்லை, அதனால அது பண்ணி நான் தப்பு இல்லை அவருக்கு சொல்லுவேன், எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது, நான் படிச்சுட்டு பேசுவேன் அப்படின்னு. கடைசியில் அடுத்த நாள் சுவாமி அது மாதிரியே பண்ணிட்டு சாதம் போட்டு காலச்சக்கரம் சுத்துறது, இந்த கொரோனா பீரியட்ல போன வருஷம்லாம் யாராலுமே சாத்தவே பண்ண முடியாம போயிட்டு தடை பண்ண முடியல, சுவாமிகள் இறந்துடல, வாத்தியார்கள் வரல, எப்படி சாத்தம் பண்றது, போன்லயே எல்லாரும் தத்தம் பண்ணிட்டான், ஆமா தத்தம் பண்ணி சாத்தம் பூர்த்தி பண்ணிட்டான். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு என்ன முடியல என்ன பண்றது. அதனால சொல்லுவேன், இந்த கவுனங்கள் போன்றது நமக்கு எல்லாம் இருக்கு, யதீஸ்வரனுக்கு இல்லை, நைட்டுக்கு பிரம்மச்சாரிக்கு அது இல்லை, வானப்பிரஸ்தனுக்கு அது கிடையாது. அப்படி இருக்கச்ச சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்ற சமயத்துல அத்த மீறி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றது தப்பு. அந்த மாதிரி இந்த கவுன கல்பமே கல்பிக்க கூடாது வாழ்க்கை தான். அதனால இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிராயசித்தோன்றதே கிடையாது. அப்படி பிராயசத்தை இருந்ததுன்னாக்க பிராயசத்தான் அனுட்டிக்க முடியும், பிரம்ம வித்தியை இவாளால அனுட்டிக்கவே முடியாது.
எந்த விதத்தினாலும் பிரம்மத்தையே அனுஷ்டிக்க முடியாதுதான். ஏன்னா இவனுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப சாஸ்திரமே அப்படிதான் சொல்ற. அதனால பிரம்ம வித்தியில அதிகாரம் இவனுக்கு கிடையாது. சரி, நாங்க ஸ்லோகம் எல்லாம் சொன்னமே, கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு சொன்னோம். நானு வேஷாம வேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் சொன்னோம். அது மாதிரி ஆபீடான் மௌலி பரியந்தம் பசிய புருஷோத்தமம் அதுவும் சொன்ன. அதே மாதிரி அபிச்சே பாதகம் கிஞ்சது யோகி குறியா பிரமாந்ததாக யோகமேவ நிஷேதேத்தன்னு சொன்னேன். யோகம் பண்ணணும்ட்டு அதனால அவளுக்கு பிரம்ம யோகம் பக்தி யோகம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பூர்வபட்சி கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிற. இதுல வந்து தெரியுமா, வச்சன விரோதமே இல்லை. வந்து இரண்டாவது வச்சனம் என்ன சொன்னது, அபிச்சே பாதகம் கிஞ்சித்து யோகி குறியா பிரமாதத்த மொத்தம் பிரமாதம் அஜானத்தினால உத்தம் பண்ணி விடுறோம். அஜானத்தினால உத்தம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அஜானத்தினால தானே பண்ணாது, அவனுக்குதான் அது சொல்லிருக்காது. ஞானபூர்வமா பண்றவனுக்கு கிடையாது. நாங்களே ஒத்துக்கிறோம். இந்த இப்ப நாலாம் அத்தியாயம் வரப்போறது முதல் பாதத்துல ஒருத்தன் தப்பு பண்ணினான்னா கூட பிரம்ம வித்யா நஷ்டம் அஜானத்தினால பண்ணிட்டான், தெரியாம புத்திபூர்வம் அபுத்திபூர்வமா பண்றான். புத்திபூர்வமா பண்ணாக்க பிராயசித்தம் பண்ணணும், அபுத்திபூர்வமா பண்ணாக்க அவளுக்கு தோஷம் இல்லை ஒட்டாது. அபுத்திபூர்வமா பண்ணாக்க அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஆனா புத்திபூர்வமா பண்ணாக்க பிராயசித்தம் பண்ணணும். அந்த சுவாமி தேசிகன் ராஜபுத்திராபராதவத் அப்படின்னு சாய்க்கிறேன், லகுர்தன் லகு சிக்ஷா லகு தண்டா ராஜபுத்திராபராதவத் அப்படின்றார். அதனால அந்த மாதிரி உண்டு, பிராமாதிகமா இருந்தா ஒட்டாது. அதனால அவன் யோகத்தை பண்ணாக்கா தப்பு இல்லையே, அங்க வந்து பிராயசித்தமே வேண்டாம். அதனால யோகம் வந்து மோட்சார்த்தம் அனுவர்த்திச்சாக்க தப்பு இல்லை. இது புத்திபூர்வமான அபசாரமோ தப்போ பண்ணாக்கா அது கிடையாது, அபுத்திபூர்வமா பண்ணாக்கா பிராயசித்தம் வேண்டாம். பக்தி யோகத்தை அப்படியே அனுட்டிக்கலாம், அது தவிர இல்ல. ஆனா புத்திபூர்வமா பண்ணாம அபுத்திபூர்வமா பண்ணதான் சொல்லிருக்கோம், பிரமாதத்தான் அங்க இருக்கு. பிரமாதம்னா என்ன அர்த்தம், அஜானத்தினாலே அர்த்தம், அஜானத்தினாலே இவன் தவறு பண்ணினான். அப்போ இது மாதிரி தோஷம் பண்ணலாம். ஆனா புத்திபூர்வமா பண்ணாக்க இவனுக்கு பிராயசித்தம் பண்ணிதான் ஆகணும். அது கூட மகாபாதகம் பண்ணாக்க அந்த பிராயசித்தம் கூட கிடையாது, கூடவே கூடாது அப்படின்னு தான் சொல்றது. பிராயசித்தம் பண்ணா கூட அவனுக்கு பக்தி யோகத்துல உள்ள போக முடியாது, அதான் சொல்றது. அது இல்ல கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் ஒன்னு சொன்னமே, முதல் வசனத்துக்கு என்னது, முதல் ரெண்டு வசனம் ஒரு கோஷ்டி, அதாவது பெருமாளுடைய சிந்தனம் அல்லது பெருமாளுடைய திறமையை நீங்க சிரேஷ்டது. எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அந்த சமயத்துல கோயிலுக்கு போய் பெருமாள் சிரேஷ்டர், இத மாதிரி போய் சேவிக்கிறது கோயிலோ அதுல என்ன சொல்றது, அது அதுக்கு நீ என்ன பதில் சொல்வேன். அது மாதிரி கிருஷ்ணஸ்மரணம் பெருமாள் ஸ்மரணம் ஸ்மரிச்சுக்கிறது எப்பொழுதும், அதுக்கு என்ன அது பெரிய பிராயசித்தமாச்சு. ஆர்த்தா விஷன்னாக சிதிலாச்சபீதாக கோரேஷு சவியாதிஷு வர்த்தமானா சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துஷ்கராக சுகினோ பவந்து பவந்தி பவந்து. ரெண்டு பாடம் இருக்கு. நாராயணா அப்படின்னு கீர்த்தனை ஒரு வாட்டி பண்ணிடுங்கோ, பண்ணிட்டாலே அதனாலேயே அவளுக்கு வந்துடும். நமக்கெல்லாம் அஜாமிட உபாக்கியம் தெரியும், அஜாமிடம் தன்னுடைய கடைசி பிள்ளைய நாராயணா அப்படின்னு கூட்டான், உடனே விஷ்ணுக்கிறாள்னா வந்துட்டா, யமக்கிங்கிறாள் அடிச்சு தொடச்சுட்டா,
இவன விமானத்துல இருந்து போயிட்டாளே. பாகவதன் தான் ஒஸ்தியா சொல்றது. அதனால இந்த மாதிரி இருக்கிற பிராயசித்தம் சொந்த பிராயசித்தம் ஆச்சே, பகவான பண்றதுன்னு ஒசுத்தி ஆச்சே, அத வந்து அதுக்கு நீ என்ன சொல்றது? அதனால அப்போ அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு அவன் கேட்கிற. அதுக்கு பதில் சொல்ற, இத வந்து நானாக்கா ஒரு சன்னியாசியோ நைட்டிக பிரம்மச்சாரியோ வானப்பிரசனம் அவன் என்ன பண்றான், முதல்ல ஆச்சாரியர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டான், அதன் பிறகு மனனம் பண்றான், அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். இந்த யோக ஆரம்ப திசா இருக்கு, அந்த யோக ஆரம்ப திசா பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிற திசை அவனுக்கு. அந்த சமயத்துல பெருமாளை வந்து சேர்க்கிறான், அவனுக்கு எப்படி வரும்? அதனால இது வந்து அர்ச்சையில ஒத்தனை அர்ச்சையில வந்து பெருமாளை சேர்க்கிறான். ஒரு வாட்டி சேர்ச்சான்னாக்கா அப்போ சர்வபாதக விநாசம் வருமா? ஒரு வாட்டி சேவிச்சதுனாலேயே வருமா? அது வராது, அது அது வராது. ஏன் அப்படின்னாக்கா கிருஷ்ண அனுஸ்மரணம் பண்ணிருக்கு, அனுஸ்மரணம் பண்ணிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி பெருமாள் சேவிக்கணும், பல முறை பெருமாளை அனுஸ்மரணம் பண்றது ஒண்ணா. அதே மாதிரியாக சாஸ்திரங்கள்லாம் பல பிராயசித்தங்களும் சொல்ற, அதுலயும் பெரிய பெரிய பிராயசித்தங்கள் சொல்ற. மகாபாதகத்தை ஒருத்தம் பண்ணிட்டு பெரிய பிராயசித்தம்லாம் பண்ணணும் சொல்லச்ச, பெருமாளை போய் ஒரு வாட்டி சேர்ச்சி பண்ணிட்டான், அனைத்தும் போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா அது சரியா போயிடுமா? அதுக்கு எதுவும் சரியா போயிடுமா? அது கூடாது, அந்த மாதிரி கிடையாது. இது வரவே வராது. இல்லாத போனாக்கா விபரீதம் வந்துடும். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பல பிராயசித்தங்கள் இருக்கு, அந்த பல பிராயசித்தங்கள்ல கடினமான பிராயசித்தமும் இருக்கு, சுலபமான பிராயசித்தமும் இருக்கு. அந்த சுலபமான பிராயசித்தம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். இது சூக்ஷ்மமான விஷயம். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வந்து ஒருத்தர் சபண்டிக நிலத்துல சுவாமியா இருக்க, ஒருத்தர் சபண்டிக நிலத்துல அதுல சுவாமியா இருக்க, இன்னைக்கு ஒருத்தர் இருந்தாருனாக்கா இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஏழு நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த ஏழு நாளும் நாலு சுவாமிகள் நாலு சபண்டிக நிலத்தன்னைக்கு இருப்பார். அவன் யோக ஏகபதிஷத்தில் இருக்கிறவா. ஏழு நாளும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தீட்டுக்கார மாதிரி இருக்கும். அவனுக்கு அஷ்டாட்சரம் கிடையாது, பிரம்மைக்கியம் கிடையாது, துவயம் கிடையாது, சர்மஸ்லோகம் கிடையாது, எந்த அனுஷ்டானமும் கிடையாது. பத்து காயத்ரி பண்ணலாம், அதெல்லாம் யாருனாலையும் படக்கூடாது. ஏழு நாளும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கணும். இதுவே கிடையாது, பிரம்மன் ஆறாவதுமே கிடையாது. எட்டாவது நாள் காத்தால ஒரு ஏழரை மணிக்கு மேல திருத்தம் ஆடிடணும், திருத்தம் ஆடிட்டு சந்தியாவனம் பண்ணிடணும், அதன் பிறகு புனல் போடணும். புனல் போட்டுட்டு அந்தந்த ஸ்தானம், எந்த ஸ்தானத்துல சுவாமியா இருந்தாரோ இவர், அதுக்கு ஏத்த மாதிரி காயத்ரி பார்த்து, 30,000 காயத்ரி, 12,000 காயத்ரி, 6,000, 4,000, 3,000 அப்படிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒண்ணு, ஒரு நாளைக்கு 1,000 காயத்ரி தான் பண்ணலாம், 1,000 காயத்ரி தான் ஒரு நாளைக்கு இருக்கலாம் பண்ணலாம். அதனால ரொம்ப நாள் பண்ணணும், அல்லது மகாநதி ஸ்நானம் பண்ணணும், 3 நாள் பண்ணணும். அது மாதிரிலாம் ஒரு பத்து இருக்குது. அதே மாதிரி சமுத்திர ஸ்நானம், மகாநதி ஸ்நானம் நிச்சயமாக பண்ணலாம். சமுத்திர ஸ்நானமோ அமாவாசை பருவம் பௌர்ணமி பருவதனங்கள் இதில் தான் பண்ணலாம். இந்த மாதிரி நியமங்கள்லாம் அதுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும். அப்புறம் வேத பாராயணம்,
ஹரி ஓன்னு ஆரம்பிச்சு ஹரி ஓன்னு முடியணும். காத்தால ஆரம்பிச்சாக்க ராத்திரி 8 மணி 8 ஆயிடும். அது பயணம் பண்ணணும் பட்டினியோட. இது ஒண்ணு கஷ்டமானது. எல்லாத்த காலத்தும் ரொம்ப சுலபமானது, ரொம்ப சுலபம். அது என்னது அப்படின்னாக்க, அன்னைக்கு தீர்த்தா மட்டும் பூனல் போட்டுனா சந்தியான மாத்தியான பண்ணிட்டோம், பெருமாள் ஆராதனைட்டோ ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை கூப்பிடணும். கூப்பிட்டு தனக்கு கொடுத்த வேட்டி உத்தரியம், தனக்கு கொடுத்த ரூபா தட்சிண, அப்புறம் சொம்பு, தாலி, மோதனம், அத்தனையும் வச்சு ஒரு தட்டில் பத்திரப்பா வச்சு ஒரு சுவாமியை வைஷ்ணவரை கூப்பிட்டு சேவிச்சு இது தேவரையை சமர்ப்பிச்சுட்டேன், பிரதரில் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சேவிச்சுட்டு பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப சுலபமான பிராயசித்தம். இந்த சுலபமான பிராயசித்தத்தை யாராவது அனுப்பி போல நீங்க சொல்லுங்க, யாருக்கும் மனசு வராதே. ஏன்னாக்கா ஒரு ஐஸ்வர்யமே எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அதனால வந்ததுனாக்கா இது சுலபமானது, எந்த காரியமும் கிடையாது. காத்தால் தீர்த்தாமன்னா போதும், தீர்த்தாக மாட்டோம்னாக்கா நிம்மதியான பாடு, எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை போய் ஒரு சுவாமிக்கு வச்சு சேமிச்சு கொடுத்துட்டோம்னாக்கா அவ்வளவுதான் சுலபமான பிரயாசம். அது யாராலையும் அனுப்பிக்க முடியுமா? யாராவது முடிவு பண்ணுவாளா? பெரிய சுவாமி அதை பண்ண, நவன்பாவம் பெரிய சுவாமி ஏதோ எங்கேயோ வந்து என்ன தெரியாது, ஒரு சுவாமி வீதியில போயிட்டு இருந்தேன், அந்த சுவாமியை கைதிச்சு கூப்பிட்டேன், அடையே ஒரு நிமிஷம் ஏறணும் அப்படின்ட்டு சுவாமி திருமாலிக்கே அவர் வந்தார். வந்த உடனே தனக்கு என்னென்ன கொடுத்தாலோ அதை அத்தனையும் ஒரு தட்டில் வச்சார், வச்சு சேவிச்சார். சேவிச்சுட்டு கிருபி கொடுத்து அதை சீகரிச்சுக்கணும், அடைய எனக்கு ஏதாவது தனா பண்ணணும் அப்படின்னு சுவாமி பிரார்த்திச்சுட்டு ஆரம்பிச்சுட்டேன். அவர் சந்தோஷமா வாங்கி போயிட்டார். சுவாமி திருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிருக்கேன், அவருக்கு அது பாக்கியம். இவருக்கு என்ன, ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் கொடுத்தாக்கா அந்த பாபம்லாம் போயிடும், ராசத்தம் அனுப்பிச்சுதான் ஆயிடுறது. ஒரு பாக்கியம், ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வாங்கிட்டாரு, அது எவ்வளோடு எனக்கு பாக்கியம் அப்படின்னு சுவாமி சந்தோஷப்பட்டாராம். எவ்வளவு சுலபமான பிராயசித்தம், இதை எல்லாரும் நொட்டிப்பாடா. அதனால இந்த பிராயசித்தம்ங்கிறது இருக்குதே, இதை வந்து எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஆகவே இந்த மாதிரி தப்பு மகா பாதகங்களை பண்ணவாளுக்கு அவ இந்த பெரிய பிராயசித்தம்லாம் இருக்கு. இந்த பிராயசித்தத்தை பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு, பெருமாளை சேமிச்சுட்டாக்கா உடனே பாபம் போயிடும்னா என்ன அர்த்தம்? அது பெருமாளை சேவிக்கிச்சு எல்லா இந்திரியங்களும் பெருமாள் கிட்டயே இருக்கணும், பெருமாளை தவிர்த்து வேற சிந்தனையே இருக்கக்கூடாது. பின்னாடி யார் அடிக்கிறா, இந்த பக்கம் யார் நிக்கிறா, அண்ணன் பக்கம் யார் பாக்குறா, இது சேவிச்சுட்டு எங்க போகணும், ஒரு சிந்தனை இல்லாம நம்ம சேவிக்கணுமா பெருமாளை? முடியாது. எப்பேற்பட்ட பிராயசித்தம் அது, அது யாரால பண்ண முடியும்? அது மேல இத பாரு, திருமணம் சேவிச்சுட்டாக்க பிராயசித்தம் பண்ணதான் ஆயிடுமா? கை கூப்பிடுறேன் அப்படின்னு கை கூப்பிடுறது சேரவண்ணா, அது தவறு. அது சொல்றது இங்க, அதனால இங்க கிடையாது. சரி, யோகம் இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிராயசித்தமா, அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பிராயசித்தம் தான் அது. அந்த யோகம் பிராயசித்தம் தான், பக்தி யோகம் கிடையாது. பக்தி யோகமே அது கிடையாது, மோக்ஷார்த்தமானது கிடையாது. வெறும் பிராயசித்தம் பண்ணிட்டே இருக்கணும், அது வரவே வராது. ஏன்னா அதிகார சம்பத்துக்கோசரம் இல்லாது, எனக்கு அதிகாரம் வரணும் அதுக்கோசரம் நான் பிராயசித்தம் பண்றேன் அப்படின்ற சிந்தனையே வராது. நான் பிராயசித்தம் தான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு குரு துரோகி காமிச்சுக்கோங்க, அந்த குரு துரோகிக்கு பிராயசித்தமே கிடையாது, அவர் திருவடியே நினைச்சு நான் கொண்டிருக்கணும். எவ்வளவு காலமா இருந்தாலும் உங்களுக்கு நான் திருசங்கோ பத்தி தெரியும், குரு துரோகி. இன்னும் பண்ணிருந்தோம் அவன் தலைகீழா தான் இருந்துட்டு இருக்கான்,
வசிஷ்டருடைய சாபத்து காடானது. ஒரு குருத்ரோகிக்கு போய் எப்படி கிடைக்கும் பணம்? அதனால கிடைக்காது. குருத்ரோகியா இருந்தாக்கா அவனுக்கு பிராயசித்தம் தான் பண்ணிடணும் ஜென்மபுரம். இல்ல அஜாமிரனை பத்தி நாங்க சொன்னமே, அஜாமிரனுக்கு என்ன இது, அவன் பண்ணினானே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சரி. இந்த இது முக்தின்னு ஏன் அர்த்தம் பண்ணிக்கிற? இது முக்தி இல்லை. அதாவது நாராயணா சொன்னதுனால முக்தி அல்ல, நாராயணா சொன்னதுனால முக்தி இல்லை. அவனுக்கு என்ன அப்படி அப்படின்னாக்கா இந்த முக்தி உபாயம் வேற ஏதாவது ஒரு ஜென்மாவில பண்றதுனா உத்தமர் சுவாமி சேர்க்கிறார். ஏன்னாக்கா பின்னாடி விதுரர் நம்ம அபசூத்ராதிகரணத்துல பார்த்தது தர்மவியாதன், அவர் கசாப்பு கடை வச்சிருந்தவர். விதுரன் அவரா சூத்ர யோனியில பிறந்தவர். அப்படிப்பட்டவர்லாம் பிரம்மவித்தாருனாக்கா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அப்படின்னு தான் சமாதானம் சொல்லிருக்க. அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அது மத்தபடி இவாளுக்கு இது கிடையாது. அதனால இவன் என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளோ காலமானாலும் சரி தன்னுடைய ஜன்மா முழுக்க பிராயசித்தத்தை தான் இவன் ஒட்டிக்கணும். வேற ஒண்ணு இவாளுக்கு கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. இவன் ஜன்மா அதுலதான் போகணும். பிரம்ம வித்தியில அதிகாரம் கிடையாது, மகான்கள் பக்கத்திலேயே வரக்கூடாது. அடுத்த சோதனை மகான்கள் பக்கத்துல அவன் எட்டி கூட பார்க்க கூடாது. அதனால மகான்கள் பக்கத்திலேயே வரக்கூடாது. அப்படி குறிச்ச மகான்கள் அனுட்டிக்க கூடிய பக்தி யோகத்தை அனுட்டிக்க முடியுமா? அது கூடவே கூடாது. அதனால அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னா இல்லைதான். வன பிரஷ்டர் பதித்தார், மகா பாதகத்தை பண்ணினவர். அதனால ஒரு நைட்டிக பிரம்மச்சாரியோ அல்லது ஒரு சன்னியாசியோ அல்லது ஒரு வானப்பிரஸ்தனோ தன்னுடைய தர்மத்திலிருந்து தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து வழிவிட்டான்னா அவளுக்கு இதுவே கிடையாது, ராஜசத்தோன்றமே கிடையாது. அதுதான் சித்தாந்தம். அதை இங்க சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க. ராயஸ்தித்தம் வதந்தி சுபபதன மகாபாதையோ பிரம்மயோகம் பிராப்தே பாதே பிரமாதாத் விததி முனய யோகினாம் யோகமேவ தஸ்மாத் ஆரூட பாதேபி அதிகிருத்தின அச்சோதனீயம் சாஸ்திரம் யாவத் ஜீவந்து தன்னிஷ்கிருதி நியம சூத்திரகாராத் யபீஷ்ட பிராயஸ்தித்தம் வதந்தி. தர்மசாஸ்திரக்காரர் முனிகள் ரிஷிகள் அவெல்லாம் தான் தர்மசாஸ்திரம் பண்ணிருக்கா பல ஸ்மிருதிகளை. அந்த ஸ்மிருதிகள் எல்லாம் பண்ணுற முனிகள் எல்லாம் ரிஷிகள் தான் சொல்றேன். பிராயஸ்தித்தம் வதந்தி, பிராயஸ்தித்தம் சொல்றேன். யாருக்கு? இப்ப பார்த்தன மகாபாத்தக்கு, மகாபாத்தையோ அதாவது மகாபாத்தகம் உபபாதகம் இதெல்லாம் பண்ணினவாளுக்கு கூட பிராயசித்தம் சொல்றேன். என்ன பிராயசித்தம்? இந்த மாதிரி கிருஷ்ணவான ஸ்மரணம் சொன்ன பாருங்க. பிராயசித்தான் தபக்கர்மாத்மகானிவை தானிதே யானி சேஷாம் அதேஷானாம் இதெல்லாம் சொன்னமல்லையோ, அது கர்மா தபஸ் அது இது எல்லாத்துக்கும் சமம் பெருமாளுடைய அனுஸ்மரணம் அப்படின்லாம் சொல்றது. அதே மாதிரி ஆபிலான் மௌலி பரித்தம் அது சொன்னோம். இந்த மாதிரி சொல்றது அதே மாதிரி பிராப்தே பாத்தே பிரமாத பிரமாத அஜானத்தினால ஒத்தனுக்கு பாதகம் பண்ணிடுறான், பாதகம் வந்துடுது. அப்போ பிரம்மயோகமே பிராயசித்தம், பிரம்மயோகத்தையே பிராயசித்தமா சொல்றது. அதனால முனையாக விதத்தி யோகினாம் யோகமேவ யோகிகள்லாம் தப்பு பண்ணிட்டான்னாக்கா யோகமேவ நிஷேவேத்த யோகத்தையே பண்ணும்.
அப்படின்னு சொல்றேன். தஸ்மாத் அதனால ஆரூட பாத்தேத்தி, ஒத்த ஆரூட ஆசிரமத்தை ஆரம்பிச்சுட்டான். நேட்டிகன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி அப்படின்னு ஆரம்பிச்சு பாத்தேத்தி அதுல இருந்து கீழே உண்டாலும் அதிகிருதி இதுன அதிகாரம் உண்டு அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அது அல்ல, அவளுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன் அச்சோதனை எம்பி சாஸ்திரம், சாஸ்திரத்தை போய் நம்ம சாசனம் பண்ணக்கூடாது. அது என்ன சொல்றதோ அத நாம கேட்டுக்கணும். அதாவது சோதனை என்ன அர்த்தம், நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இது மாதிரி இப்படி பண்ணு காத்தாழ வேலை ஏன் தீர்த்தா மாடுறோ பிராம முகூர்த்தத்துல, பிராம முகூர்த்தத்தை ஏன் தீர்த்தா மாடுறோன்ற தர்மசாஸ்திரம். ஏன் அப்படின்ன, அப்பதான் புத்திக்கு நல்லா வேலை செய்யும். சுவாமி தீர்த்தா மாடுறது உள்ள பின்னாடி மலைப்பேடு சுவாமியுடைய திருக்குமாரி போவார், சந்தோஷம்டே போவார், பின்னாடி சந்தோஷம்டே வருவார். காத்தாழ வேலையில ஜபம் பண்ணுங்கோ, மனசு நிச்சலமா இருக்கும், நிஷ்கலங்கமா இருக்கும், அப்படியே பழைய மாதிரி இருக்கும் மனசு. காத்தாலுமே இல்லை, நல்லா தூங்கி எழுந்துட்டோம் காத்தாலுமே எழுந்து ஒரு வாக்கிங் போற மாதிரி போய் ஒரு நதியில தீர்த்தம் ஆடுறது, சிரமணம் எடுக்கிறது, ஜபம் பண்றது, மனசு ஆனந்தமா இருக்கும். நாவல் பாத்திர காலக்ஷேபம் பண்ற காலம் எங்களுக்கு எல்லாம் பொற்காலம், அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அந்த ஊரை மண்ணை மிதிச்சாலே போதும், மண்ணை மிதிச்சதே தப்பு, அந்த மண்ணை தள்ள சேர்த்துக்கணும். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் வசிச்ச அந்த இது, நம்ம அத்தனை மகான்கள் அத்தனை பேருடைய ஊரும் அப்படிப்பட்ட ஊர் தான். ஆனால் இன்னைக்கும் அங்க நல்ல யோகியதோடு இருக்கிறவாள்னா இருக்காரு. அதுவும் எங்க சுவாமி வாழ்ந்த பூமி, அவருடைய விபோத செயல அங்க எழுந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட பூமியை போய் நம்ம சேகரிக்கிறது கூட சேரும் சாமான்யமா, அது எப்பேற்பட்ட பாக்கியம். அதனால அந்த மாதிரி அது, அதனால அங்க அந்த மாதிரி இருந்தாவா, நாங்க அப்படிதான் இருந்தோம். 5 மணிக்கு அங்கிருக்கலாம், எம் தீர்த்தா மட்டும் வந்துருவோம். உதயோபஸ்தான் இருந்தது எங்களுக்கு, 7 மணிக்கு காலக்ஷேபத்துக்கு போயிருங்க. அப்படி போனதுனாலதான் ஏதோ ஒரு அக்ஷராபியாசம் மாதிரி அறியனுக்கெல்லாம் ஆயிடுச்சு. உங்களோட பகிர்ந்துக்க முடியறது இல்லையனால, இல்லைனால முடியும் பண்ணா. அதனால அந்த மாதிரி தர்மசாஸ்திரங்கள்னா இப்படி இரு, இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு கேட்காதீங்க கேள்வி. தர்மசாஸ்திரம் சொன்னாக்கா ஏன்னு கேட்டாக்கா சாஸ்திரம் வந்துடும். அதுக்காக கேட்ட மொழியோ நாம பூர்த்தியா வந்துடுவோம். அதனால அச்சோ அச்சோதனையுமே சாஸ்திரம், சாஸ்திரத்தை சோதனை பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டோம்னாக்கா நமக்கு தான் அடி. அதனால சாஸ்திரம் என்ன சோதனையும் கேள்வியே கேட்கக்கூடாது. தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சு, அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் கிடையாது. பிராயசித்தம் நபஷ்யால், அவன் தனக்கே அறிவை நடத்தின்றவன். அப்படிப்பட்டவனுக்கு பிராயசித்தம் எப்படி வரும், பிராயசித்தனையும் அவனுக்கு வராது, இல்லவே இல்லை. அப்படி பிராயசத்தை இருந்தாலும் அதையும் சொல்ல போறேன். இல்ல பிராயசித்தெல்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, யாவத் ஜீவன் தூ, யாவத் ஜீவன், அவன் எவ்வளவு நாள் ஜீவிக்கிறான், எவ்வளவு நாள் ஜீவிக்கிறானோ அவ்வளவு நாள் தன் நிஷ்கிருதி, நிஷ்கிருதினா பிராயசித்தம், தன் நிஷ்கிருதி, அதுக்கு அவனுடைய ஜீவனம் முழுக்க அந்த பிராயசித்தத்தை அறுத்து சென்றே இருக்கணும். யாவச்சீவந்து தன் நிஷ்கிருதி விதி நியம, அது நியமம். இந்த நியமம் இருக்கு, பண்ணிட்டேதான் இருக்கணும். எப்பொழுதும் ஆச்சாரியர்கிட்ட துரோகம் பண்ணாலும், பகவதால்கிட்ட பிரச்சாரம் பண்ணாலும், எப்பொழுதும் மகாபாரதத்தை பண்ணிட்டோம்னாக்க அந்த என்ன பிராயசம் சொல்லியிருக்கதோ அதை எப்பொழுதும் ரட்டிச்சுட்டு இருக்கணும். இதுதான் சூத்திரகாராத்யபீஷ்ட பாதராயணர், பகவான் பாதராயணர் சூத்திரகாரர், அவருடைய திருவுள்ளையும் இதுதான்.
அந்த மாதிரி ரிஷிகள்லாம் பிராயசித்தம் சொல்லிருக்காளே, அந்த ரிஷிகளுடைய திருவுள்ளமும் அதுதான். அவ அபிப்பிராயம் அத்தனையுமே இதுதான். அதனால எவ்வளவு தப்பு பண்ணானும் மகாபாதகமா போயிடுச்சுனாக்க அவ இத பிராயசித்தமே கிடையாது. அப்படி பிராயசித்த இருக்கு தர்மதாசன் சொல்லிட்டுனாக்க அவன் என்ன பண்ணணும், ஜன்மம் முழுக்க இந்த பிராயசித்தத்தை அனுட்டிக்கலாம். பிரம்ம வித்தியில அதிகாரம்ன்றது அவனுக்கு வரவே வராது. ஏன்னா தர்மசாஸ்திரம் ஒத்துக்கல. அதனால இவனுக்கு இந்த நேற்றுக்கு பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ இவன் எல்லாம் தன்னுடைய ஆசிரமத்திலேருந்து வழிவு போயிட்டாங்க. அப்போ இவனுக்கு இந்த பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாதுன்றதுதான் சித்தாந்தம். அது போன ஸ்லோகத்துல சொன்னதை சமர்த்திக்கிறது. அதனால இவளுக்கு பிரம்ம வித்தியில் அதிகாரம் இல்லை. அடுத்த ஸ்லோகத்துல என்ன விசேஷமாக சாதிக்க போறேன் அதை நாளைக்கு சாதிக்கலாம். கவிதா கிகசின் ஸ்லோகத்தை சேவிச்சுடன் பிராயஸ்சித்தம் வதந்தி சுபபத நமஹ பாதயோ பிரம்மயோகம் பிராப்தே பாதே பிரமாதாத் விததி மாயோ யோகினாம் யோகமேவ தஸ்மாத் ஆரூட பாதேபி அதிகதிர் தின அச்சோதனியம் விசாஸ்தம் யாவத் ஜீவம் து தன்னிஷ்கிருதி விதிநியம சூத்திரகாராத்யபீஷ்ட கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.